ஹே காய்ஸ், நான் உங்கள் முகேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் அட்வான்ஸ்டு ஆடியோ எடிட்டிங் ட்ரிக்ஸ் இன் கைன் மாஸ்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஃபோனில் கைன் மாஸ்டர் இருந்தால் கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ப்ளஸ் பட்டன், எம்டி ப்ராஜெக்ட், தென் மீடியா ஃபைல்ஸ், தென் உங்களுக்கான மீடியா, ஸோ டவுன்லோட்ஸ், பிலீவர் சாங். ஸோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான ஃபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இதோட ஆடியோ ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஹை லெவலில் இருந்துச்சு சவுண்டு. ஸோ சவுண்ட் எப்படி குறைக்கிறதுனா, இந்த ஃபைலில் போயிட்டு இந்த ஆடியோ பட்டன், ஸோ சவுண்டை ஃபுல்லாக குறைச்சிடலாம். ஸோ செகண்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ சவுண்டை வந்து எனக்கு ஃபுல்லாக குறைக்க வேணாம். ஒரு வீடியோ ஃபைலில் ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் எனக்கு வந்து ஆடியோ ஃபைல் வந்து மியூட் ஆகணும், இல்லை அப்படியே ஸ்லோவாக குறைஞ்சி ஸ்லோவாக அப்படியே ஏறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஃபைல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு நான் ஒரு 50 வச்சுக்கிறேன் சவுண்டு. ஸோ வச்சுக்கிட்டு இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நான் எதாவது சொல்ல ஆசைப்பட்றேன் ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது அப்படின்னா, ஸோ அதில் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ட்ரிம் பண்ணியாச்சு, ஃபஸ்ட் ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வால்யூம் என்வலப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் இந்த முட்டை மாதிரி போட்டு ப்ளஸ் பட்டன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து என்னென்னா மார்க்கர். ஸோ இங்கே ஒரு மார்க்கர், ஸோ இங்கே ஒரு மார்க்கர். ஸோ இந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் நம்ம ஆடியோ ஃபைலை வந்து சவுண்டை குறைக்கணும். ஸோ இதை ஃபுல்லாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் ஃபைலுமே எஃபெக்ட் ஆகும். ஸோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணணும்னா, ஸோ இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு மார்க்கர், ஸோ இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு மார்க்கர் வச்சுட்டு இதை எப்படி பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த ஃபைலில் வந்து மார்க்கரை இப்படி ஃபுல்லாக இறக்கி வச்சுருங்க. ஸோ சவுண்டு வந்து ஸ்லோவாக குறைஞ்சி ஸ்லோவாகிடும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மியூட்டில் வச்சிட்டோம். ஸோ சவுண்டை வந்து நம்ம இன்னும் லைட்டாக கேட்கணும் நான் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை லைட்டாக அப்படி ஏற்றி வைங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஆப்ஷனும் அந்த அளவுக்கு கரெக்டாக ஏற்றி வைக்கணும். ஸோ வச்சுட்டு இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு. ஸோ அதுக்கடுத்த ட்ரிக் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பக்கம் என்ன இருக்குது, பேக்ரவுண்ட் நாய்ஸ். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஆடியோ ஃபைலில் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா, சின்ன சின்ன ஃபேன் சுற்றுற சவுண்டு, பேக்ரவுண்டில் வெஹிக்கல்ஸ் போகிற சவுண்டை ரிமூவ் பண்ணணும்னா, ஸோ இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து வந்து நீங்கள் அதை ஃப்ரண்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, லூப்னா முடிச்சு போடுறது தான், ஒரு முடிச்சுனா தான் லூப்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஃப்ரண்ட்டை வந்து நீங்கள் எடிட் பண்ண முடியாது. அது மாதிரி எக்ஸ்டர்னல் டூ ப்ராஜெக்ட்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ நான் வந்து ஒரு சாங் சூஸ் பண்ணுறேன், இது வந்து ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆடியோனால கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. ஸோ நான் சூஸ் பண்ணுற சாங் வந்து ரொம்ப இதோட லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா, ஸோ எக்ஸ்டெண்டட் டூ ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்து ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கட் ஆயிரும். ஸோ நீங்கள் கடைசியாக முடியுமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக அந்த ஃபேட் அவுட் ஆகிட்டு வருதா. ஸோ இந்த பிரச்சனை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் செட்டிங்ஸ் போய்க்கணும். செட்டிங்ஸில் போயிட்டு ஆடியோ ஃபேட் அவுட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து குறைச்சி வச்சிடணும். ஸோ இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு வந்து எவ்வளோ செகண்ட் எனக்கு ஆடியோ ஃபேட் அவுட் ஆகணும், ஸோ 15 செகண்டுக்கு முன்னாடி ஆடியோ ஃபேட் அவுட் ஆகணும், இல்லை 1 செகண்ட் ஆடியோ ஃபேட் அவுட் ஆகணும் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஸோ ஃபேடிங் ஆகிறதும் ஸ்டார்டிங்கில் மெதுவாக ஏறி வரணும் அப்படிங்கிற ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கலாம். ஸோ இது வந்து ஆடியோ மாஸ்டர் வால்யூம்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தாச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இதில் பேக்ரவுண்ட் லூப் எக்ஸ்டர்னல் டூ ப்ராஜெக்ட் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து வந்து இந்த வாய்ஸ் ஃபில்டர்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ சிம்பாங்கி மாதிரி பேசுறது, ரோபோட் மாதிரி கத்துறது, ஸோ இது மாதிரி வந்து ரெடிமேட் வாய்ஸ் ஃபில்டர். ஸோ அதுக்கடுத்து வந்து நீங்கள் ஒரு காமெடி, ஒரு அனிமேஷன், ஒரு ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன பண்ணலான்னா, இதில் போயிட்டு பக்கத்தில் இந்த சவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதில் போயிட்டு என்ன பண்ணணும்னா பிச்சுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பிச்சுங்கிறத ஃபுல்லாக தூக்கி வச்சிங்கன்னா குழந்த மாதிரி பேசும், ஃபுல்லாக இறக்கி வச்சிங்கன்னா ஒரு பெரிய மனுஷர் மாதிரி பேசும். இப்போ ஃபுல்லாக கூட்டி வைக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபுல்லாக குறைச்சிக்கிறேன். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ரெடிமேடாக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து கம்ப்ரெஸர், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக். ஸோ நீங்கள் சில ஆடியோ ஃபைல்ஸில் கேட்டிங்கன்னா பீட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது லெஃப்ட் சவுண்டு 8.1, 5.1 அப்படிங்கிற மாதிரி சவுண்டு வந்து லெஃப்ட் ஏர்லேருந்து ரைட் ஏருக்கு ட்ராவல் ஆகிற மாதிரி திரும்ப ட்ராவல் ஆகி சென்டர்லேருந்து இது மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கைன் மாஸ்டர் ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ இது பேர் கம்ப்ரெஸர் ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இந்த பர்டிகுலர் பிளேஸ் சூஸ் பண்ணிக்கிறேன்.
இந்த இடத்துல சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்த கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணுறதுக்கு கட் டூல், அதுக்கு வந்து இதை ரிமூவ் பண்ணணும், லூப்பை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு ட்ரிம் ஸ்ப்ளிட்டட் பிளேகட், தென் கொஞ்சம் தூரம் தள்ளி ட்ரிம் ஸ்ப்ளிட்டட் பிளேகட், கொஞ்சம் தூரம் தள்ளி ட்ரிம் ஸ்ப்ளிட்டட் பிளேகட். ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ரஸர் ஸ்விட் பி ஆனில் இருக்கணும், ஆனில் இருந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக லெஃப்ட்டில் இருக்கணும், ரெண்டுமே லெஃப்ட்டில் இருக்கணும். அதுக்கடுத்து சென்டரில் பாருங்கள், சென்டரில் ரெண்டுமே ஷுட் பி ஸ்டே நடுவில் இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நடுவில் நார்மலாக ரெண்டு பக்கமும் காதுலையும் கேட்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு ஃபுல்லாக ரைட்டில் இருக்கணும். அதுக்கடுத்து இருக்க ஆப்ஷன் வந்து ஃபுல்லாமே கம்ப்ரஷன் ஆன் பண்ணி ஃபுல்லாமே திரும்ப லெஃப்ட்டுக்கு போகிற மாதிரி. ஸோ இப்போ இந்த ஆடியோ ஃபைலிங் ஸ்பெக்ட்ரம் மோடும் பார்த்தீங்களா அந்த லெவலு, ஸோ அதை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஹெட்ஃபோன் போட்டிருந்தா இன்னும் பெஸ்ட்டாக கேட்கும். ஸோ நான் பிச்சை குறைக்க மாட்டேன். பதினாயிரம் தெரியும் அந்த ஆடியோ ஃபைல் ஸ்பெக்ட்ரம் வந்து லெஃப்ட்டில் இறங்கி ரைட்டில் இருந்துச்சு. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான டெக்னிக்ஸ் வந்து ஆடியோ எஃபெக்ட்ஸில் வந்து கைன் மாஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் நிறையா ப்ளக்கின்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ப்ளக்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது மீன்ஸ் பேக்ரவுண்டில் நீங்கள் நிறைய வாய்ஸஸ் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் எஃப் யூ மகேஷ்.